தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட இந்த வெட்டிவேர் பயன்பாடு தீர்த்து வைக்கும். 5 முறை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு எந்த முறை எளிதாக பின்பற்ற முடியுமோ அந்த முறையை பின்பற்றி பயன்பெறுங்கள். வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்கள் வரதை வந்து இது வந்து தடுத்துருக்கும். நாம் செடி கொடிகளுக்கு விட்டுறணும். பஞ்சில் வந்து வேரை சுற்றி விளக்கேற்றணும். இரவில் நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி செய்து வரும்போது நமது மன அழுத்தம் வந்து விரைவிலேயே குறையும். வணக்கம். நிறைய மருத்துவ குணங்களும் தெய்வீக குணங்களும் வாய்ந்த இந்த வேரை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் எளிதாகவே கிடைக்கும். இந்த வெட்டிவேரில் சிறிதளவு எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த நீரை பருகும்போது காய்ச்சல் வந்து குணமாகும், உடல் சோர்வு நீங்கும், தோல் நோய்கள் இருந்தாலும் குறையும், மன அழுத்தம் நீங்கும். நாம் இந்த பதிவில் இந்த வெட்டிவேரை நம்ம பயன்படுத்தி நல்ல சக்திகளை நம்ம வீட்டிற்கு வரவைப்பது எப்படி, பண வரவு தங்குதடையின்றி பெறுவது எப்படி, கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு இந்த வெட்டிவேரை எப்படி பயன்படுத்தணும் போன்ற விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். வெட்டிவேரை நம்ம பல முறைகளில் பயன்படுத்தலாம். இந்த பதிவில் ஒரு 5 எளிமையான முறைகள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக பண ஈர்ப்பையும் நமது பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான முறை பற்றி பார்க்கலாம். வெட்டிவேரில் சிறிதளவு எடுத்துக்கலாம். இதை ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது வேறு உலோகம் எது எந்த உலோகமாகவும் இருக்கலாம் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட கிண்ணத்தையும் எடுத்துக்கலாம். இதில் வெட்டிவேர் வந்து சிறிதளவு வச்சுட்டு நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் வைக்க முடியுமோ எல்லா அறைகள்லேயும் மூளைகளில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். எல்லா இடங்கள்லேயும் வச்சுருக்கும்போது இந்த வெட்டிவேரோட வாசம் நமது இல்லம் முழுவதும் இருக்கும். நமது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் இந்த வாசனை வந்து விரட்டக்கூடியது. நல்ல சக்திகள் உள்ளே வர்றதுக்கும் இந்த வாசனை வந்து உதவியாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாகவும் நமது இல்லம் வந்து இருக்கும். ஏன்னா இந்த வெட்டிவேரின் வாசனை லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது. இந்த மாதிரி கிண்ணங்களில் மட்டும்தான் வந்து போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதில்ல. வெட்டிவேரில் செய்யப்பட்ட மாலை தோரணம் போன்றவை கூட கடைகளில் வந்து கிடைக்குது. இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கங்களும் நிறைய இருக்குது. நீங்களே செய்யலாம், இல்லை செய்ய முடியாதவர்கள் கடைகள்லையும் வாங்கலாம். ஆனால் நாமே செய்து நம் வீட்டில் பயன்படுத்தும் போது அதனோட சக்தி வந்து அதிகமாக தான் இருக்கும். வெட்டிவேர் மாலை வச்சுருக்கோம் அப்படின்னா நமது சுவாமி படங்களுக்கு போடலாம், அல்லது இறந்தவர் படங்களுக்கும் போடலாம். நிலைவாசல்லையும் மாலைகளை பயன்படுத்தலாம். தோரணம் இருக்கும்போது நிலைவாசலில் அந்த தோரணங்களை கட்டினோன்னா உள்ளே வந்து நல்ல சக்திகளை ஈர்க்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வெட்டிவேரை கிண்ணங்களில் வைத்தும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா வெட்டிவேர் மாலை தோரணம் போன்றவையும் வீட்டில் பயன்படுத்துங்க. வீட்டில் நல்ல மாற்றங்கள் விரைவில் ஏற்படும். இரண்டாவதாக வெட்டிவேரை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல சொன்னதை விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இதில் தெய்வீக கனியான எலுமிச்சையும் பயன்படுத்த போகிறோம். இதற்கு தேவையானது 3 பொருட்கள் தான். 1 எலுமிச்சங்கனி, சிறிதளவு வெட்டிவேர், நூலில் மஞ்சளை தோய்த்து வெயிலில் காய வச்சு எடுத்தது. எலுமிச்சை எடுத்துட்டு அதை சுற்றி இந்த வெட்டிவேர் வர மாதிரி வைக்கணும். வச்சு இந்த மஞ்சள் நிற நூலால் இந்த வெட்டிவேர் வந்து உருவிடாமல் சுற்றி வைக்கணும். இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி சுற்றிட்டே வந்தோன்னா அழகாக வந்து ஒரு ரவுண்டாக பால் மாதிரி கிடைக்கும். வெட்டிவேரும் உருவிடாமல் நல்லா சேஃபாக இருக்கும். எலுமிச்சங்கனியோட வெட்டிவேர் சேரும் போது அதனுடைய மகத்துவமே வந்து தனிதான். வெட்டிவேரும் எலுமிச்சங்கனியும் கவர் பண்ணிட்டோம். கடைசியாக இது வந்து உருவிடாமல் இருக்கிறதுக்காக முடிச்சு வந்து போடணும். உங்களுக்கு பூக்கட்ட தெரியும்னா அந்த மாதிரி முடிச்சு போடுங்க, இல்லைன்னா சாதாரண முடிச்சே கூட போடலாம். 1-2 முடிச்சு போட்டோன்னா கூட போதும், 2 அல்லது 3 போட்டுட்டு
கொஞ்சம் நூலை விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கணும். இந்த வெட்டி வேரும் எலும்பிச்சையும் சுற்றிய இதை வந்து நமது வீட்டு நிலையில் கட்டி தொங்க விடணும். ஒரு மாதங்கள் வரைய நமது நிலையில் இந்த மாதிரி தொங்க விடலாம். ஒரு மாதம் கழித்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஓடுற நீரில் விட்டுறணும், அல்லது நமது கால்படாத இடங்களில் பார்த்து இந்த எலுமிச்சையை அப்புறப்படுத்திடணும். இந்த வெட்டி வேரை நமது வீட்டுக்கு வெளியில் வச்சு கற்பூரம் சிறிதளவு வைத்து தீயில் வந்து எரிக்கணும். ஏன் இந்த எலுமிச்சையை அப்புறப்படுத்தணும், வெட்டி வேரை எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நிறைய கெட்ட விஷயங்கள் வரதை வந்து இது வந்து தடுத்துருக்கும். அதனால் இதை ஒரு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஓடும் நீரில் விட்டு அல்லது தீயில் எரிச்சிட்டு அப்புறப்படுத்தணும். மூன்றாவது முறை பற்றி பார்க்கலாம். இந்த முறையை நமது வீட்லேயும் செய்யலாம், தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம். தொழில் செய்கிற இடத்துல செய்யும்போது தொழில் விருத்தி உண்டாகும், கண் திருஷ்டியெல்லாம் விலகும், வாடிக்கையாளரை ஈர்க்கக்கூடிய சக்தியும் வந்து இதற்கு உண்டு. அதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது கிண்ணம் எடுத்துக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான். ஆனால் அந்த கண்ணாடிக்கு கூட தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இதுக்கு வந்து கண்ணாடி மட்டும் பயன்படுத்த பாருங்கள். இந்த கண்ணாடி டம்ளர் அல்லது கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பணும். இந்த நீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போடணும். இந்த எலுமிச்சம்பழம் போட்ட நீரில் சிறிதளவு வெட்டி வேரையும் மூழ்கிற அளவுக்கு போட்டு வைக்கணும். இதை நமது வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வரவேற்பறையில் வைக்கணும். தொழில் செய்கிற இடத்துல, வாடிக்கையாளர்கள் உள்ளே நுழையக்கூடிய இடத்துல, அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்துல இதை வந்து வைக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் தினமும் மாற்றணும். இந்த நீரை வந்து நமது செடி மரங்களுக்கு வந்து விட்டுறலாம். இந்த வெட்டி வேரை வந்து நம்ம திரும்ப 6 மாதங்கள் வரைய கூட பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சையை 1 வாரம் வரைய வச்சுருக்கலாம். 1 வாரத்திற்கு 1 முறை எலுமிச்சையை மாற்றிடலாம். ஆனால் தினமும் வந்து தண்ணீரை வந்து மாற்றிடணும். இந்த தண்ணீரை நமது கால்படக்கூடிய இடங்களில் விட்டுறாமல் செடி கொடிகளுக்கு விட்டுறணும். 4வதாக வெட்டி வேரை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விளக்கேற்றிய வீடு வீண் போகாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கேற்றக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெட்டி வேர் தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி வெட்டி வேரில் சிறிதளவு 3 துண்டுகள் வந்து எடுத்துக்கணும். பஞ்சு சிறிதளவு எடுத்துக்கணும். பஞ்சுக்கு நடுவில் இந்த வெட்டி வேரை வச்சுட்டு அதை சுற்றி பஞ்சு வர்ற மாதிரி திரிக்கணும். திரி போல் திரிக்கணும். வெறும் வேர் மட்டும் வச்சோன்னா விளக்கு ஏற்றும்போது புகஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி பஞ்சில் வந்து வேரை சுற்றி விளக்கேற்றணும். பித்தளை விளக்கு, வெண்கல விளக்கு அல்லது அகல் விளக்கு ஏதாவது எடுத்துக்கலாம். விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த விளக்கை வீட்லேயும் ஏற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். நமக்கு ஏதாவது காரிய தடை இருக்குது அப்படின்னு சொன்னால், விநாயகர் கோவிலில் இந்த விளக்கு ஏற்றும்போது காரிய தடைகள்லாம் சீக்கிரமே வந்து விலகும். கோவிலில் இந்த வெட்டிவேர் தீபம் ஏற்றும்போது விநாயகருக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. வீட்டில் ஏற்றும்போது நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த விளக்கை முதல் முறை ஏற்றும்போது தொடர்ந்து 7 நாட்கள் வந்து ஏற்றணும். அதன் பிறகு செவ்வாய், வெள்ளிக்கிழமை அல்லது விசேஷ தினங்களில் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றலாம். வெட்டிவேர் தீபத்தை நாம் வீட்டில் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், தேவையான நேரத்தில் பணம் வந்து நம் கைக்கு கிடைக்க செய்யும் அற்புதமான ஆற்றல் வந்து இந்த வெட்டிவேர் தீபத்துக்கு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேறிடும். வீட்டில் அடிக்கடி பிரச்சனை நடக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றுங்க. நல்ல மாற்றங்கள் நமது வீட்டில் ஏற்படும். திருமண தடை இருக்கிறவங்க அல்லது காரிய தடை, தொழிலில் தடை இருக்கிறவங்க விநாயகருக்கு இந்த வெட்டிவேர் தீபத்தை தொடர்ந்து 7 நாட்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வழிபடணும். காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும்
விரைவிலேயே வந்து நீங்கும். ஐந்தாவதா, வெட்டி வேற நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண பிரச்சனை நீங்கிறதுக்கு, கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு நாம் இப்போ வந்து பார்த்தோம். இப்போ வந்து நாம் சொல்ல போகிற ஐந்தாவது விஷயம் வந்து மன அமைதி கிடைக்கிறதுக்காக. இப்போ வந்து யாரை பார்த்தாலும் டென்ஷன், மன அழுத்தம் இதால் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இரவு தூக்கம் கூட இல்லாமல் சில பேர் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் இரவு நேரத்தில் நாம் படுக்கக்கூடிய தலையணைக்கு, தலையணை உரைக்கு வந்து அடியில் சிறிதளவு வெட்டி வேற வச்சுட்டு உறங்கணும். இப்படியே வந்து ஒரு 10 நாள் வந்து அந்த வெட்டி வேற வந்து நம்ம தலையணைக்கு அடியில் வச்சுக்கலாம். 10 நாட்களுக்கு பிறகு அந்த வெட்டி வேற மட்டும் எடுத்து நமது வீட்டுக்கு வெளியில் எரிச்சிடணும். பிறகு புதிதாக வெட்டி வேற வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதே முறையில் இரவில் நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி செய்து வரும்போது நமது மன அழுத்தம் வந்து விரைவிலேயே குறையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட இந்த வெட்டிவேர் பயன்பாடு தீர்த்து வைக்கும். இதில் உங்களுக்கு நம்ம 5 முறை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த முறை எளிதாக பின்பற்ற முடியுமோ அந்த முறையை பின்பற்றி பயன்பெறுங்கள். நன்றி.